ஹலோ, ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஷை டிஷ்ஷு, உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து பார்க்க போகிறோம். டீப் ஃப்ரை வந்து பண்ண போகிறோம், ஆயில் ஃப்ரை. இது வந்து லெமன் சாதம், அப்புறம் தயிர் சாதம், புளியோதரை, அதுக்கப்புறம் வந்து சாம்பார் சாதம், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நான் உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சேஃப் கட் பண்ணி எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். மைதா மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு, ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டால் போதும். 3 டேபிள்ஸ்பூன் வந்து நான் வந்து மைதா வந்து கலந்துக்கிறேன். ஸோ ஏன் அது வந்துன்னா, நம்ம வெறும் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணும் பொழுது ஆயில் இழுத்துட்டு ஒரு மாதிரி இருக்கும், அதனால் மைதா வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணும் பொழுது நல்ல சாஃப்டாகவும் மொறுமொறுனும் நமக்கு வந்து கிடைக்கும். நான் வந்து டபுள் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன் உருளைக்கிழங்கு. அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்து, கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து, கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். சிப்ஸ் மாதிரி சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். 2 டைம்ஸ் வந்து டீப் ஃப்ரை பண்ணுங்கள், அப்போ வந்து நல்லா மொறுமொறுனும் சாஃப்ட்டும் வந்து கிடைக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டை ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா, நான் லெமன் சாதத்துக்கு தான் பண்ணியிருந்தேன். ஸோ லெமன் சாதத்துக்கு உருளைக்கிழங்கு பொரியல் வறுவல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு வடகம். இது வந்து மீந்து போன சாப்பாடு இருந்தால் நம்ம மிக்சிலேயே அரைச்சி கூட இந்த வடகம் வந்து போட்டுக்கலாம். நான் சீக்கிரமாக அந்த வீடியோ ஒரு நாள் போடுறேன். கண்டினியூவாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூவாக வீடியோஸ் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து பார்க்க முடியும். பாய் பாய், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் உங்களோட உருளைக்கிழங்கு வறுவல் அண்ட் லெமன் சாதம் என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.